அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் 1 hour இஃப்தார் மெனு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். 60 minutes என்னென்னலாம் நான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறேன், எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆனதுமே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமீன் அக்மலோட ஸ்கூலுக்கு தான். லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன், தண்ணி கொடுத்து விடுறதுக்கு மறந்துட்டேன். வெயிலும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப அடிச்சிட்டு இருந்துச்சு, சரி தண்ணியை போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு தான் போயிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நோம்பு தொடங்கினதுலேருந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரம் எல்லாமே மறந்து போயிடுறேன். நான் அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுது. ஸோ தண்ணியை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப வெயில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. வந்து லுகரை தொழுத்துட்டு ஓதிட்டு ஜயான் குட்டியும் தூங்கிட்டேன். நானும் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்கிட்டேன். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப தான் எந்திரிச்சேன். பசங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே வர்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, குயிக்காக ரெடி பண்ணணும். காலையில் வெங்காயம் முறிச்சு வச்சுருந்தேன், தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஸோ அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கெட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், டக்குன்னு ஹீட் ஆகட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பல்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி பல்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்க. பாரு இங்கே பாரு, தேங்காய் பால் வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை குறையும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து இன்னுமே அரைப்படணும், அதனால் திரும்ப ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த மில்க் ஷேக் வந்து தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும். இப்போ ஒரு 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். இந்த மில்க் ஷேக் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதனால தான் இன்றைக்கி இதை எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு சுகர் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துக்கிட்டேன், அடுத்த தடவை செய்கிறப்ப வந்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. பனங்கற்கண்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தி. இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை ஊற்றிடலாம். ஸோ நம்ம மில்க் ஷேக் வந்து ரொம்ப குவிக்காக சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு ப்ரீப்ரிப்ரேஷனுமே நான் பண்ணி வைக்கலை, வெங்காயம் மட்டும்தான் உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ 2 bowls பார்த்திங்கன்னா பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ரெண்டுமே ஊற வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வெங்காயம் கேரட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 7-8 வெங்காயம், 4 கேரட், 5-6 பல் வெள்ளைப்பூடு, கேப்சிக்கம் வந்து வீட்டில் இருந்துச்சு ஒரு 1.5 கேப்சிக்கம் இருந்துச்சு, அது பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரட்டோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் இருக்கு இல்லையா, அதையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்க அந்த காம்பு இருக்குல்ல, அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தான் கேரட்டோட மேல் அந்த ஹெட் இருக்குல்ல, அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 5-6 பல் வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கேப்சிக்கம் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பவுலில் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ண வெள்ளைப்பூடு போட்டோம் இல்லையா அதே பவுலில். ஸோ இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமோசாக்கு வந்து ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது டக்குன்னு நான் வீட்டில் இருக்கிறத வச்சு ஐடியா பண்ணி செஞ்சேன், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கெலாம் சுத்தமாக டைம் இல்லை, அதனால் காய் சீச்சு விடுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 7-8 வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சீச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஒரு 5-7 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வேலை எனக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு டைம் வந்து சுத்தமாக இல்லை, 1 hour வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் இல்லை. ஸோ அதனால் இப்போ நமக்கு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கேரட்டை வந்து நல்லா திருகி எடுத்துக்கிட்டேன், அதுவுமே கட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதையும் இதில் வந்து போட்டுக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 கேரட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு வீட்டில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் செஞ்சேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேரட் இந்த மாதிரி நல்லா திருகி எடுத்தாச்சு.
இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். பெரி பெரி மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் போதும். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் பாஸ்தா சீசனிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. உங்ககிட்ட ஆரிகானோ இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. மோமோஸ் சட்னி எனக்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மொசரெல்லா சீஸ் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், ஸோ அதிலிருந்து தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து கூட ரெடி பண்ணலாம். கொஞ்சம் மல்லியிலையும் போட்டுட்டு இதே மாதிரி சீஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சீஸ் வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு, மொசரெல்லா சீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்லைஸ் சீஸ் இருக்குல்ல அதிலிருந்து ஒரு 4 பீஸ் சேர்த்துட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு இப்போ நல்லா இதை வந்து கைகளாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மசாலா சீஸ் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு, சமோசா ஷீட்ஸுமே ரெடியாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து நம்ம சமோசா மடிச்சிட வேண்டியது தான். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சமோசா எப்படி நம்ம ஸ்பீடாக மடிக்கிறது, 1 hour எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ எனக்கு மடித்து மடித்து ஈஸியாக பழகிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான், நான் நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோன் போல் மடிச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா போன வீடியோவில் ரொம்ப ஈஸியான பாக்ஸ் சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அந்த மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டக்கு டக்குன்னு ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் மடித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ சமோசா எல்லாமே ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்நாக்ஸ் நம்ம செய்யணும் இல்லையா, ஒன்று மட்டும் பத்தாது. ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா எனக்கு செய்யலை, அதனால் ஒரு 6 வெங்காயத்தை நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி நல்லா சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 inch அளவுக்குள்ளே இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, கொஞ்சமாக வந்து மல்லி இலையை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடலை மாவு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு, உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சோம்பு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்தாலும் நல்லா இருக்காது. சமையல் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஓமம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடலை மாவு கொஞ்சம் பத்தலை, அதனால் திரும்ப ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வெங்காய பஜ்ஜிக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டைலில் வெங்காய பஜ்ஜி வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ இதெல்லாமே சேர்க்கும் போது தான் அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக நல்ல சூடான எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெடி பண்ண ஆரம்பித்தப்பே பார்த்தீங்கன்னா எண்ணெயும் அடுப்பில் வச்சிட்ருக்கேன். ஸோ இது பிணைஞ்ச உடனே அப்படியே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு, இதை எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக நோம்பு கஞ்சிக்கு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னா இது தான். உளுந்த வடையும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் இந்த வெங்காய பஜ்ஜி பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு செவந்து வரவும் எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜா சீட் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வாழைப்பழத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடியில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மில்க் ஷேக்கு இந்த மாதிரி வாழைப்பழம், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின்லாம் போடுறதுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கலாம். இந்த மில்க் ஷேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுகர் சேர்த்தேன், அடுத்த டைம் செஞ்சப்போ வந்து பனங்கற்கண்டு சேர்த்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க டம்ளர் எல்லாத்துலேயுமே நான் இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன் பனங்கற்கண்டு சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது, நோம்பு டைமில் நமக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இஃப்தாருக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். சமோசா செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா தீந்திரிச்சு நீ ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ அதே எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சமோசா குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, எண்ணெய் சூடாக இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். சமோசாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுட்டு ஒரு பவுலில் பேரிச்சம்பளம் நோம்பு திறக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நோம்பு கஞ்சி வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எங்கள் ஊர் நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மசாலாவாக ஹெவியாக இல்லாமல் நல்லா லைட்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும், கோல்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமாக வாங்குறது கிடையாது. ஸோ இன்றைக்கி வெங்காய பஜ்ஜி போட்டதுனால எனக்கு நோம்பு கஞ்சி குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பவுலில் ஊற்றி அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 1 hour பார்த்திங்கன்னா சூப்பரான இஃப்தார் மெனு வந்து ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து ஒரு 1/2 hour மட்டும் எக்ஸ்ட்ரா ஆச்சு, ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சதுனால அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே செய்யணும் இல்லையா. ஸோ ஒரு 1 hour பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இஃப்தார் மெனு வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் உரிக்கிறது, இந்த தேங்காய் எடுக்கிறது மட்டும் காலையிலே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 hour ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு சமோசாவுமே பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவ்வளோதான், இஃப்தாருக்கான டைமும் வந்துருச்சு, இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க போகிறோம். அமீனோ அக்மலும் பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி காலை சுற்றுற மாதிரி என் பின்னாடியே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பாங்க இஃப்தாருக்கு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும். அதுவும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சுற்றி சுற்றி வருவாங்க. நம்ம இஃப்தார் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போ தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் காலையே சுற்றி வருவாங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்கூல் வீட்டு வந்ததுமே ரெண்டு பேருக்கும் டீ மட்டும் போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு உட்கார வச்சுருவேன். ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதுனால அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பசி வந்துடும். ஸோ அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மெனு வந்து இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஃபில்லிங்காக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நோம்பு திறக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஜயான் குட்டி தூங்கிட்டு இருந்தான், அதனால் மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் சவுண்டு போட்டாலே அவன் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருவான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நோம்பு கஞ்சியில் வந்து அந்த வெங்காய பஜ்ஜி இருக்கு இல்லையா, அதை வந்து பிச்சு போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உளுந்த வடையும் அந்த மாதிரி சாப்பிட்லாம், இருந்தாலும் இந்த வெங்காய பஜ்ஜியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நோம்பு கஞ்சி கூட. கண்டிப்பாக இந்த மெனு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.